எங்க கிளாஸுக்கு செய்யறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்ட்டு அவருக்கு தான் புரிஞ்சுது. என்னை நான் சும்மா இருக்க கூடாது, ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மனுஷன் அவரு தான். எப்பவுமே என்னோட நன்றி, முதல் நன்றி எங்க மாமனாருக்கு தான் இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சதுங்க சார். நான் ரொம்ப பயந்தேன். எங்க மாமியார் வந்து என்ன ரொம்ப பயமுறுத்தினாங்க, இது பெரிய கடல், இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப மனப்பாடம் பண்ணும், ரொம்ப இதுலயே முழுகி இருக்கணும், அப்பதான் நீ வந்து இதை கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, எப்படி அந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது, எல்லாரும் இதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தோம். கிளாஸ்க்குள்ள வரும்போது ஒவ்வொரு கட்டமா போகும்போது ரொம்ப ஈஸியா புரிஞ்சது, எல்லாருமே ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமா என்னோட மென்டர் இருக்காரு சார், சாந்தகுமார் சார், அவரு நான் ஏதாவது வாய்ஸ் நோட்டோ இல்ல ஏதாவது போட்டா உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாரு. இவங்க வந்து எங்க மாமனார் சொன்னாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, நீ ஜாயின் பண்ணி உனக்கு தெரிஞ்சத படி, நீ முயற்சி பண்ணு அப்படின்னாரு. ஆனா இங்க கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, அதுலயே நம்மளை நம்ம முன்னேற்றிக்கணும் அப்படின்ற என்னெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு சார். இன்னொரு விஷயம், கிளாஸ்ல வந்துட்டு ரொம்ப எல்லாமே எளிமையா சொல்லி தராங்க, யார் யாருக்கு எப்படி புரியணும், யார் யாருக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும், வயசானவங்க எல்லாம் ரொம்ப பேசினா அவங்க கிட்ட எப்படி சொல்லி தரணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்க எல்லா விஷயமும் கரெக்டா சொல்லி தராங்க சார். எனக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா, நான் ரொம்ப அழுவேன் சார், தொட்டதுக்குலாம் அழுவேன். எங்க மாமியாரே சொல்லுவாங்க, நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருக்க, தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணி ஒரு 15 டேஸ்ல அழுக வந்தா எதுக்கு அழுகுற, நீ தேவையில்லாம எதுக்கு அழுற, அழறதுனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் ஆச்சா, அழக்கூடாது, நாம வந்து எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், இது நம்மளோட கட்டத்துல நமக்கு வர சிச்சுவேஷன், நம்ம ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அதை நம்ம தாண்டி போக முடியும், இதுல இருந்து நம்ம அழுது நம்மள வந்து ஒரு பாவமா காட்டி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக கூடாது, நம்ம அந்த இடத்துல நின்று அந்த அந்த நடந்ததை ஃபேஸ் பண்ணி நம்ம அங்க இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறது ஒரு கத்துக்கிட்டேங்க சார். நெக்ஸ்ட் வந்து 4:30 எழுந்திருக்க சொன்னா கூட நானு அது நடுராத்திரி அந்த டைம்ல என்ன எழுந்து வேலை செய்ய சொல்றீங்க, நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இப்ப எல்லாம் தானு 4 மணி ஆனா ஐயோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்க போறாங்களோ, இதை கத்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நைட்டு 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு தூங்கினா கூட அந்த 4 மணிக்கு முடிப்பு வந்து எழுந்துடுறேங்க சார். கண்டிப்பா இது ரொம்ப எங்க மாமனாரே பார்த்து வியந்தாரு, நீயா எழுந்திருக்க, நீயா இதை பண்ற அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டுக்காரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு, எது நடந்தாலும் நீ நைட்டு சீக்கிரமா தூங்கு, அப்பதான் காலில் எழுந்திருக்க முடியும், இந்த வேலை நான் பாக்குறேன், அந்த வேலை நான் செய்யறேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஆப் பத்தி சொல்லணும்னா, அதுக்கு எடுத்துக்காட்டே ஒரு மாதுளம் பழம் வச்சுக்கலாங்க சார். மாதுளம் பழம் அப்படின்னா இப்ப யாராவது வாங்கிட்டு வந்தா அதை உரிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, சாப்பிடலாமே அப்படின்னு தோணுங்க சார். ஆனா எல்லாருக்குமே ஒரு 75% மக்களுக்கு வந்து அந்த மாதுளம் பழத்தை வாங்கிட்டு வந்தா உரிச்சு சாப்பிடணும்னு தான் தோணும், யாராவது உரிச்சு கொடுத்தா சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணும். அதை பார்க்கும்போதெல்லாம் இது வேண்டாம், அதுக்கு பதிலாக ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி உடனே சாப்பிட்டுலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த ஆப் வந்து ஒரு மாதுளம் பழம் மாதிரிங்க சார், நாங்க அது உரிக்க தெரியும், எங்களால உரிக்க முடியும், ஆனா உரிக்க மாட்டோம், யாராவது உரிச்சு கையில கொடுத்தா உடனே சாப்பிட்டுலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரிதான் இந்த ஆப் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமுமே அப்படியே அந்த ஆப்பை ஓபன் பண்ணா எல்லாமே இருக்கு, எல்லாமே நடக்குது, எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு பாக்குற மாதிரி இருக்கு. அதான் விஷயம் பார்க்கும்போது மாதுளம் பழம் தான் சார் ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் எடுத்துக்காட்டேன் இந்த இடத்துல சொல்றேன். நெக்ஸ்ட் பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்துட்டு அவரு உதாரணத்தில் கடல் சார். அவரு எடுத்தாலே எதை எடுத்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு உதாரணம் வச்சிருப்பாரு, அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு புரிதலா இருக்குதுங்க சார், எல்லாமே புரிதலோட அவரு சொல்றாரு. நான் இன்ன வரைக்குமே கிளாஸ் எதுவுமே நடுவுல கட் பண்ணிட்டு வந்ததாவே இல்லை, அவங்களா நன்றி சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த ஹெட்செட்டை காதுல மாட்டிட்டாவது வேலை செய்வேன், இல்ல கிளாஸ் முடிகிற வரைக்கும் நம்ம கேட்கலாம் பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சார். இப்ப இந்த கிளாஸ் முடிச்சா போதுங்கிற மாதிரிதான் வந்து ஜாயின் பண்ணோம். இந்த கிளாஸ் முடிச்சோடனே அடுத்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கலாம், அடுத்து மாஸ்டர் கிளாஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் இந்த இதுல கொண்டு வந்துருச்சுங்க சார். இந்த நீங்க எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க சார், அதுதான் மெயின் விஷயமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுல இருந்து. முன்னெல்லாம் அழுகிறதையே விட்டுட்டு இப்ப எப்ப பார்த்தாலும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கர்மா கிளாஸ் முடிஞ்சதுல இருந்து ரொம்ப எல்லார பார்க்கும்போது சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரெல்லாம் பிடிக்காதவங்க முன்னாடி போனா கூட அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாம், அவங்கள பார்த்து நம்ம பாக்குற பார்வையில கூட நமக்கு அந்த கர்மா வர ஆரம்பிக்கும். நாம வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நல்லா வச்சுக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். அதனால நம்ம யாருக்கும் எந்த இதுவும் செய்யாம நாம நம்ம போக்குல இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்துருச்சு சார்.
ரொம்ப நன்றி சார், இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி எனக்கு இவ்வளவு தூரம் ஒரு தாட்டை கொண்டு வந்து வச்சது. எங்க அம்மா சொன்னாங்க சார், நான் அழுகிறத நிறுத்தவே இல்லை, எங்க மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்காரு கூட ஃபீல் பண்ணி சொல்லிட்டாரு, ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட எனக்கு டக்குனு எனக்கு அதிகப்படியான கோபம் வந்துருச்சுனாலே அழுகு வந்துருவோம் சார், அழுதுருவேன், கோவப்பட மாட்டேன் யாருமேலையும், உடனே அழுதுருவேன். ஆனா அந்த விஷயத்தெல்லாம் இப்ப மாத்தினதே இந்த ஏஎல்பி தாங்க சார், ரொம்ப நன்றி சொல்றேங்க சார், இந்த ஏஎல்பிக்கு ரொம்ப நன்றிங்க சார். பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் என்னுடைய நன்றி சார், சாந்தகுமார் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். அதே மாதிரியா எங்க மாமனார் விஷயத்துல அவர் வந்து வீடு வண்டி வாகனம் இது ஏதாவது வாங்குறதுக்கு துடிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னேங்க சார், ரெண்டுமே எங்க மாமியார நம்பல. கடைசியா பார்த்தா கரெக்டா எங்க மாமனார் யாருக்குமே தெரியாம கார் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி நான் கார் வாங்கியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும் எங்க மாமியார் ஷாக் ஆயிட்டாங்க, என்ன சொல்றதெல்லாம் நடக்குது, நீ சொல்ற மாதிரியே நடக்குது அப்படின்னா, இல்ல எனக்கு அங்க சொல்லி கொடுத்ததான் நான் இங்க சொல்றேன், மத்தபடி நான் இன்னும் 25% தான் கத்துருக்குறேன், இன்னும் நான் எனக்கு சொல்லி கொடுத்ததுலயே நீ 75% நான் என்ன கத்துக்காம இருக்கேன், அதை நான் என்ன திருத்தி நான் கத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேங்க சார். எங்க மாமியார் என்னை வியப்பாவே இப்பெல்லாம் பாக்குறாங்க, என்னை ஃபர்ஸ்ட் நம்பல, நான் இது படிப்பேனா உங்களுக்கு இது படிக்க வருமா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல, ஆனா நான் படிச்சதுக்கு அப்புறம் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வியப்பாவே பாக்குறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.